Hey all, welcome to my channel, My Daily Cooking. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா கிரைண்டரோட பிக் பிளஸ் அப்படிங்கிற மாடல் இப்போ வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த கிரைண்டரோட ரெவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதோட அவுட்டர் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து 2.5 லிட்டர் வந்து இந்த கிரைண்டரோட கெப்பாசிட்டி. பேட்டன்ட் எப்போவுமே அல்ட்ராவில் இருக்கக்கூடிய பேட்டன்ட் கோனிக்கல் ஸ்டோன் வச்சுருக்காங்க. அல்ட்ராவோட கோனிக்கல் ஸ்டோன் வேறு எந்த கிரைண்டர்லேயும் இருக்காது, பிகாஸ் அவங்க தான் அதை வந்து பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எம்ஆர்பி வந்து 9000 கிட்ட வருது. பட் நான் வந்து ஆஃபரில் 5500 தான் வாங்கினேன். ஸோ அது எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறத வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறப்போ எப்படி இருக்குங்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நார்மலாக எப்போவுமே, அதாவது இது வந்து 2.5 லிட்டர்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இல்லை. நார்மலாக நீங்கள் வாங்குறக்கூடிய சைஸை விட ஹைட் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்க்குறதுக்கு அதே சைஸ் தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து சின்ன கவுண்டர் டாப் தான் இருக்குது, ஸோ இது பெருசாக இருக்குமோன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது தாராளமாக நீங்கள் நார்மலாக வாங்குகிற டேபிள் டாப் சைஸ் தான் இருக்குது. ஸோ டிசைன் ரொம்ப அழகான ஒரு ஸ்லீக்கான டிசைன். இதில் 3 கலர் வருது ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்கியிருக்கிறது வந்து ஒயிட் வித் ப்ளூ, இது இல்லாமல் ஒயிட் வித் பர்பிள் அண்ட் ஒயிட் வித் ஒரு மாதிரி மெரனிஷ் ரெட் கலரோடு வருது. ஓவரால் லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கோனிக்கல் ஸ்டோன், அதாவது அல்ட்ராவில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பேட்டன்ட் வாங்கியிருக்கக்கூடிய கோனிக்கல் ஸ்டோன் இருக்குது. பட் அது இல்லாமல் அந்த ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, கோனிக்கல் ஸ்டோன் கூடயே உங்களுக்கு அந்த ஒயிட் கலரில் ஒரு பிளாஸ்டிக் திங் மாதிரி கொடுத்துருக்காங்க. நிஜமாக நான் வேறு எந்த ஒரு அல்ட்ரா கிரைண்டர்லேயும் அதை நான் பார்க்கவே இல்லை. ஸோ இது நல்ல யூனிக்கான ஒரு ஃபீச்சராக இருக்குது. மற்றபடி மற்ற எல்லாத்துலேயுமே வந்து அந்த ப்ரெஸ் டைப், அதாவது அல்ட்ராவோட எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு டிசைன், அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஏபிஎஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண அந்த க்ளோசிங்காக இருக்கட்டும், அந்த ப்ரெஸ் டைப் அந்த இதாக இருக்கட்டும், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிரேட் பார்த்தீங்கன்னா 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்கிறத ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேக்கேஜில். நல்ல நீட்டான ஸ்லீக்கான அழகான ஒரு லுக்கு. யூஸ்வலாக ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அந்த கார்னர்லாம் நல்ல கர்வ்டாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அழகாகவே இருக்குது. கண்டிப்பாக வந்து இதோட ஸ்டோன்ஸ் பற்றியும் நான் சொல்லணும். ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கருப்பு ஸ்டோன்ஸு, எல்லா அல்ட்ராலையும் வந்து கண்டிப்பாக கருப்பு ஸ்டோன்ஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து உண்மையிலே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கருப்பு ஸ்டோன்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். கெட்டு போகாமல்னா 4 டேபிள் பார்த்திங்கன்னா வந்து கிரைண்டர் வந்து அந்த கல் சரியில்லைன்னா ஒரு மாதிரி துகள் விட்டுட்டே இருக்கும். பட் அல்ட்ராவில் வந்து அந்த கருப்பு ஸ்டோன்னாலே வராது. இந்த ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக வெறுமனே ஏதாவது ஒரு அரிசியை வந்து ஊற வச்சுட்டு அதில் ஆட்டி நம்ம அந்த அரிசி ஆட்டின அரிசியை வந்து கீழே போட்டுருணும். ஆல்ரெடி என்னோடய அல்ட்ரா கிரைண்ட் கோல்டு ப்ளஸ் ரெவ்யூவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து வேறு ஒருத்தவங்களுக்காக வாங்கினது, உங்களுக்காக நான் ரெவ்யூ தான் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தா நமக்கு வந்து போடுறதுக்காக இருக்கட்டும், யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எனி அல்ட்ரா கிரைண்டர் எப்படி யூஸ் பண்ணுவோமோ, இல்லை எனி கிரைண்டர் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாகவோ இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராஆர்டினரி ஃபீச்சர் அப்படின்னா அந்த கோனிக்கல் ஸ்டோனில் இருக்கிற அந்த ஒயிட் அந்த இது இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் வந்து எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அகெயின் 2.5 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஃபேமிலி இருக்குது, ஒரு 5 to 6 பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட்ட தேவையில்லை, நல்லா ஒரு ஈஸியாக ஒரு 2 கிலோ 3 கிலோ மாவு கூட அசால்ட்டாக ஆட்டிடலாம். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டி இதில் இருக்குது. இந்த கிரைண்டர் ஓடுறப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த ஒயிட் கலர் அந்த
பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த மாவில் கல்லில் ஒட்டக்கூடிய மாவை வந்து அரைக்க அரைக்கவே வந்து அது நல்லா வழித்து எடுத்துருது. ஸோ அப்படி எடுக்கிறதுனால வந்து நமக்கு ஈஸியாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. யூஸ்வலாக வந்து நம்ம மாவு வந்து ஃபுல்லாக அது உள்ளேயே இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, க்ளீன் பண்ணுறப்போ அந்த கல்லை எடுத்து நம்ம தனியாக வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் என்னென்னா, நம்ம அரைச்சி முடித்தோமே முடித்தாலுமே அந்த கல் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. லைக் பயங்கரமாக க்ளீன் பண்ண தேவையில்ல, லைட்டாக வாட்டர் போட்டு திருப்பி இதே மாதிரி ஊட்டினா கூட அது அழகாக அது ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிடுது. அண்ட் ரெண்டாவது என்னென்னா, நல்லா ஈஸியாக வந்து மாவு சீக்கிரம் அரைப்படுது. அல்ட்ராலேயே அல்ட்ரா கிரைண்ட் கோல்டு நான் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணப்பயே எனக்கு வந்து 20 to 25 minutes ஆகும் மாவு அரிசி ஆட்டி முடிக்கிறதுக்கு. பட் இதில் பார்த்திங்கன்னா வந்து 18 to 20 minutes வந்து நல்லா அரிசி சட்டுன்னு அரைச்சிருது. அண்ட் மாவு வந்து கல்லில் ரொம்ப ஒட்டாததுனால உளுந்துக்குமே வந்து ரொம்ப சூடாகிறது இல்லை மாவு, ஸோ அதனால் உளுந்து நல்லா பொங்கி அருமையாக வருது. நீங்கள் வந்து நிறைய டிப்ஸில் மாவு ஆட்டுற டிப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐஸ் க்யூப்ஸோ இல்லை சில்டு வாட்டரோ யூஸ் பண்ண சொல்லுவாங்க. பட் இந்த கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் அது தேவையே இல்லை, பிகாஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ரொம்ப சூடாகிறதில்ல. இவ்வளோ இதில் ப்ராசஸ் இருந்தாலுமே காமன் பார்த்தீங்கன்னா அதோடய வேலை 10,000 ரூபாய். ஸோ 10,000 ரூபாய் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய காஸ்ட் தான். ஸோ அதை நான் எப்படி கம்மி பண்ணேன்னா, கண்டிப்பாக கேஷ் தர முடியுமா தான். ஸோ நான் வந்து கேஷ் கரோவில் எக்கச்சக்கமான கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இப்போ கொடுத்துட்ருக்காங்க, 6 to 7% வரைக்கும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அமேசான்லேயே ஆஃபர் ப்ரைஸாக 7,000 ரூபீஸ் கிட்ட வருது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு HDFC கேஷ்பேக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாம் சேர்த்து நீங்கள் பார்க்குறப்போ வெறும் 5,500 ரூபீஸ்க்கு நீங்கள் இதை வாங்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொருத்தருமே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.